ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் டைரி ப்ரோக்ராம். ஸ்போர்ட்ஸ் டைரி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் நம்ம சந்திச்சுட்டு பேசிட்டு வரோம். நீங்கள் கண்டிப்பாக ரசித்து பார்த்துட்டு இருப்பீங்க இந்த நிகழ்ச்சியை. இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர் நம்ம சந்திக்க போகிறோம். இவர் வந்து டென்னிஸ் விளையாட்டை சார்ந்தவர். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி வேர்ல்டு டெஃப் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸில் வந்து கோல்டு அடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி அவரோட ரெக்கார்டை பற்றி பேசணும்னா 2017 டெஃப் ஒலிம்பிக்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் மிக்ஸ் டபுள்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம தமிழகத்தை சேர்ந்த பிருத்வி சேகர். வாங்க அவரை சந்திக்கலாம். ஹலோ சார், வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ சார். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல. ஏன்னா வேர்ல்டு டெஃப் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் ஒரு குளோபல் டோர்னமெண்ட், அதில் வந்து நீங்கள் வந்து சிங்கிள்ஸில் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மினி கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இந்தியா டீம் வந்து 10 டைம் வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்கேன். இது வந்து பிரான்ஸ் மெடலும் கோல்டு மெடல் எல்லாமே ஜெயிச்சிருக்கேன் வேர்ல்டு டெஃப் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில். இது வந்து 2013 ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்தியா டீம் ரெப்ரஸன்ட் பண்ணிக்கேன் இந்த ஒலிம்பிக்ஸில், ஹைடன் சோஃபியா. ஓகே. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்னா கொஞ்சம் பிளேயர்ஸ்னால் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கா. ஸோ இது வந்து நீ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இல்லை. ஸோ அங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் தோற்றுட்டேன். ஸோ இட்ஸ் ஓகே, நான் வந்து ஐ கேன் டூ இட் பெட்டர் அந்த மாதிரி. இப்போ டபிள்ஸ் வந்து மிஸ் டபிள்ஸ் வந்து குவார்ட்டர் ஃபைனல்ல இருந்தேன். ஸோ அது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ டபிள்ஸ் வந்து எப்படி ஆடணும் அது கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு. ஆகிட்டப்போ 2015 ஃபஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆடினேன். அது வரல திங்கிட்டு தபிச்சு மித் தபிச்சு வந்து குவார்ட்டர்ல இருந்தேன். ஓகே, இப்போ இந்த 19 வந்து அச்சீவ் பண்ணது வந்து இப்போ நீங்கள் இந்த சொன்னீங்க 13-15 என்ன நடந்துச்சுன்னு. ஸோ இப்போ இந்த 19 அச்சீவ் பண்ணது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பாசிட்டிவாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிக்கு. எனக்கு கோச் வந்து மிஸ்டர் சுரேஷ்குமார், அவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் எப்படி ஆடணும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி. இது வந்து பிரச்சனை இருக்கக்கூடாது, அங்கே போய் ஆடணும்னா ஜஸ்ட் ஃபீல் கோ பிளே ஒரு கான்ஃபிடென்ஸ் மாற்றினேச்சு. அப்படி போனோன்னா இட்ஸ் லைக் அதாவது ப்ரீ குவார்ட்டர் டூ ஃபைனல்ஸ் ஆடும்போது கொஞ்சம் தப்பாகிடுச்சு. ஏன்னா நான் நைவாட்டி அவங்க கூட ஆடிருக்கேன் அந்த 13-15-17. ஸோ அவங்க கூட ஆடினா இட்ஸ் லைக் ரொம்ப கான்ஃபிடன் தப்பாகிடுச்சு. ஸோ அதுமாரி 10 டைம் தான் மெடலில் ஜெயிச்சிருக்கேன். இந்த டோர்னமெண்ட்டை பற்றி நம்ம பேசுவோம். மொத்தம் எத்தனை கண்ட்ரீஸ்லேருந்து பிளேயர்ஸ் வந்தாங்க? உங்களோட ப்ரோக்ரஸை பற்றி சொல்லுங்கள். இந்த டோர்னமெண்ட்டில் எத்தனை ரவுண்டு நடந்தது? அதில் நீங்கள் என்னென்னலாம் என்னென்ன மேட்சஸ்லாம் விளையாடி வின் பண்ணி? இது வந்து மொத்தமாக வந்து 15 கண்ட்ரீஸில் பார்த்துட்டு போய் பண்ணேன்னா இதே கண்ட்ரிஸ் இதே பிளேயர்ஸ் எல்லாமே வந்துச்சாங்க. அதாவது இதுமாதிரி 1st round வந்து ஃப்ரான்ஸ் கூட ஆடினேன், 2nd round வந்து ஆஸ்திரியா கூட ஆடினேன். அதுக்கப்புறம் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து திருப்பி ஃப்ரான்ஸு, செமிஸ் வந்துட்டு ஹங்கேரி. அவங்க வந்து டாப் சீட். ஸோ அவங்க வந்து நான் டாப் சீட் அடித்தேன். ஓகே. ஸோ குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து ஸ்லோவாக்கியா. ஸோ அவங்க கூட தான் அடித்தேன். பட் நைவாத்தி கூட தோற்றினேன். இதில் வந்து எந்த டீமோட உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது, ஸ்ட்ராங்காக இருந்தது? டஃப்பாக இருந்தால் வந்து ப்ரீ குவார்ட்டர்ஸ். அப்போ அந்த ஃபைனல்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாகிடுச்சு. ஆனால் அந்த ஃபைனல்ஸ் வந்து அவன் இந்த டாப் 250 ஜூனியர் லைக்கான். ஸோ அவங்க நல்ல பிளேயர் தான். ஸோ அதனால் எங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கேன், கான்ஃபிடென்ட் ஆடினா பிரச்சனையே இல்லை. அங்கே போய் ஆடினா ஜெயிச்சர். உங்களுக்கு எப்போ தோணுச்சு இந்த டோர்னமெண்ட்டில் கண்டிப்பாக நமக்கு சான்ஸ் இருக்குன்னு? 1st round வின் பண்ணதுக்கு அப்புறமா, இல்லை 2nd round வின் பண்ணதுக்கு அப்புறமா, இல்லை குவார்ட்டர் ஃபைனலுக்கு அப்புறமா? எப்போ உங்களுக்கு தோணுச்சு இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம கோல்டு அடிக்க முடியும்? அது அப்படி இல்லை, அது வந்து 1st round ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தப்பாகிடுச்சு. எதுவுமே ஈஸி இல்லை, எல்லா பிளேயர் கொண்டு ஸ்ட்ராங் ஆகிருக்கான். அவன் ஏஜ் வந்து 25-50 அவன் ஆடிருக்கான். ஸோ அந்த ஒரு பிளேயர் டாப் 50 இயர்ஸ் ஓல் அவன் சூப்பராக ஆடிருக்கான். அவன் வந்து கண்டினியூஸ்லி 13-15-17 மெடல் ஜெயிச்சிருக்கான். ஸோ அந்த ஒலிம்பிக்ஸில் அவன் 3 மெடல் ஜெயிச்சான். ஸோ அவன் ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிருக்கான். ஓகே, இந்த வேர்ல்டு டெஃப் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2019 டோர்னமெண்ட்டுக்காக எவ்வளோ நாள் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆனீங்க? எப்படிலாம் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க? அது வந்து 2 weeks ப்ரிப்பேர் பண்ணும்போது, அது வந்து நான் 2 weeks இன் சைனாவில் இருக்கேன். அது வந்து ஐடிஎஃப் டோர்னமெண்ட் ஆடிருக்கேன். ஆகிட்டப்போ நெக்ஸ்ட்டு 1.5 weeks வேர்ல்டு டென்னிஸ் சாம்பியன்ஷிப் நடக்குது. ஸோ அதனால டென்னிஸ் ஐடிஎஃப்னால் லைக் பிஃபோர் த ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடும்போது அதனால ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கோச் சொல்லி கொடுத்தேன். ஸோ எப்படி ஆடணும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் நிறைய ஃபிட்னஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எல்லாமே ஓகே. இப்போ 2019 வேர்ல்டு டெஃப் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து சிங்கிள்ஸில் வந்து கோல்டும் டபுள்ஸில் ப்ரான்ஸும் வின் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மேஜரான இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் எதுனா 2017 டெஃப் ஒலிம்பிக்ஸ், அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் உங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருந்தது, என்னென்ன ரவுண்ட்ஸில் நீங்கள் வந்து மேட்ச் விளையாண்டீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து 2017
செகண்ட் டெப்போ ஒலிம்பிக் ஆடிட்டுருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரஷ்யா கூட ஆடினேன். ஆடிட்டப்போ செகண்ட் ரவுண்ட் வந்து ஃப்ரான்ஸு, தேர்ட் ரவுண்ட் வந்து திருப்பி ஃப்ரான்ஸு, அந்த ரவுண்ட் வந்து தோத்துட்டேன். ஓகே, குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லேருந்து எல்லாத்துக்கும் தோல்வாக்கியா, அதாவது ஜெயிடின்னு மெடலில் ஜெயிக்கலை. ஸோ அந்த குவார்ட்டர் ஃபைனல்ஸில் நான் ரொம்ப பேட் ஆடினேன், என்ன பண்ணதுன்னு தெரியல, ப்ரிப்பேரே பண்ணல. ஸோ அதனால சரி ஐ தாட் ஓகே ஃபைன், இது என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ அதனால் என்னது நெக்ஸ்ட் சான்ஸ் வந்து சிங்கிட் விட்டேன். ஸோ டபிள்ஸ் வந்து கொஞ்ச நாள் என் பார்த்தன வந்து ஓகே அதை உமர். ஸோ மிச் டபிள்ஸ் வந்து செமி பண்ணிட்டு வந்தேன்னா சரி ஃபைன், இது வந்து டிசைடின் மெடல் சான்ஸ் நடக்குமா தெரில. ஸோ மெடல் ஜெயிச்சாச்சு. ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, இந்தியா டீம் ஜெயிச்சிருக்கேன். ஓகே, இப்போ எவ்ரி ஃபோர் இயர்ஸ் வந்து இந்த டெஃப் ஒலிம்பிக்ஸும் வேர்ல்டு டெஃப் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பும் நடந்துகிட்ருக்கு. அந்த வகையில் நீங்கள் 2017 டெஃப் ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி 2013 ஒரு டெஃப் ஒலிம்பிக்ஸ் நடந்தது, அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்களா? அதில் உங்களோட பர்ஃபார்மன்ஸஸை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இது வந்து 2013 ஒரு நேஷ்னல் கேம் நடக்குது, இது வந்து 10 ஆடும்போது, அதாவது நான் தமிழ்நாடு எப்பத்தையும் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து கோல்டு மெடல் ஜெயித்தேன், சரி ஹாப்பி ஆகிக்கேன். அதாவது நான் செலத்தாயிடுச்சு. 2013 வந்து இந்தியா டீம் ஆடணும் ஒலிம்பிக்ஸ். அங்கே போனோன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாடனா லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் எல்லோரும் பிளேஸ், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வருது. ஸோ எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ரஷ்யா எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பார்த்தோன்னா நல்லா ஆடிருக்கேன், நல்ல ஒரு ஐடி மாதிரி ஆடிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஆடும்போதே கொஞ்சம் லைக் ஃபஸ்ட் ஒன் வந்து ஹங்காரி அவங்க கூட தோத்துட்ட மாதிரி. ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணுறேன், தோத்துட்டேன். சரி ஓகே பாய், இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வந்து இன்னும் ரெண்டு சான்ஸ் இருக்குது, டபிள்ஸும் மித் டபிள்ஸ். டபிள்ஸ் வந்து என்னோட பார்ட்னர் வந்து அவனும் நல்ல பிளேயர். ஸோ என்னென்ன ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கிரேட் பிரிட்டன் நச்சேன், ரொம்ப டப் மாச்சு. அடுத்த ரவுண்ட் வந்து ஆஸ்திரேலியா கூட தோத்தேன், அது ஃபைன், இட்ஸ் ஓகே. ஆகிட்டப்போ மித் டபிள்ஸ் வந்து என்னோட பொண்ணு பார்ட்னர் வந்து ஃப்ரம் ஏபி, அவன் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்கான், அவன் கொஞ்சம் பயப்படான் அந்த மாதிரி. ஸோ நான் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஏபி ஆடணும் என்ன பண்ணணும், அந்த ஓப்பன் எது வீக்கஸ்ட் ஓப்பன்ட்டு என்ன பண்ணணும் எது கன்சிஸ்டன்ட்டு. ஸோ அதனால் மித் டபிள்ஸும் குவார்ட்டர்ஸ் வந்து டபிள்ஸ் வந்து குவார்ட்டர்ஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, பரவாயில்ல. ஓகே பிரித்வி, இப்போ வந்து நீங்கள் வந்து வேர்ல்டு டெஃப் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு அடிச்சு ஒரு சாம்பியனாக இருக்கீங்க. பட் இது சாதாரண விஷயம் கிடையாது, இதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் இருக்கும். சொல்லுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு டென்னிஸ் எப்போ விளையாட ஆரம்பிச்சிங்க? ஹவ் யூ காட் இன்ட்ரெஸ்ட் இன் டென்னிஸ்? அதாவது ஃபஸ்ட்டு வந்து கிரிக்கெட் ஆடும்போது, ஸ்கூலில் படிக்கும்போது கிரிக்கெட்டு தான். ஸோ கிரிக்கெட் வந்து கொஞ்சம் டீம் ஈவெண்ட்டு, நம்ம தெரியாது உள்ள டீம் கிடைக்குமா கிடைக்காதுண்ணா. ஸ்கூலில் ஆடும்போதா? கிரிக்கெட் ஸ்கூலில் ஆடும்போது. ஸோ தெரியாது டீம் கிடைக்குமா கிடைக்காதுண்ணா. சரி பார்த்தோன்னா அப்பா அம்மா பேசினேன், என் டீம் வந்து ஈவெண்ட் பிடிக்காது, அட்லீஸ்ட் நான் வந்து இண்டிவிஜுவல் ஈவெண்ட் போகலாமா கேட்டேன். ஸோ அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணால் டென்னிஸ் வந்து பெட்டர் ஆகிடுச்சு. அது யார் சொன்னால்? நீங்கள் சொன்னீங்களா? உங்கள் அப்பா அம்மா? அப்பா அம்மா வந்து சஜஸ்ட் பண்ணால், அதாவது நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்குது, எது பெட்டர்னா ஆகிடுச்சுன்னா ஸோ ஆரம்பிச்சுனா. ஸோ டென்னிஸ் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணிட்டான். ஓகே. ஸோ டென்னிஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து 2001 ஸ்டார்டிங் பண்ணேன், அது வந்து அது எயிட்டில் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இது வந்து அவங்கள்ட்ட சஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ ஸ்டார்டில் கோச்சிங் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் எப்படி ஆடணும். அது சின்ன குழந்தைனா ஒரு வெட் பால் ஆடிட்டு டாப் பண்ணிட்டு கோச் சொல்லிக்குது என்ன விளாடணும் அந்த மாதிரி விளாடணும். ஓகே, இப்போது நீங்கள் எங்கே படித்தீங்க? ஸ்கூலிங், காலேஜ், அப்புறம் நீங்கள் எங்கே பார்ன் அண்ட் ப்ராட்டப்? இது வந்து நான் பார்ன் வந்து கர்நாடகா பார்ன் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் வந்து ஃபஸ்ட்டு வந்து கர்நாடகாவில் எந்த டிஸ்ட்ரிக்ட்? பெங்களூர். ஓகே. இது வந்து ஸ்கூலில் படிக்கும்போது பாலவித்யாவில் படிச்சிச்சு, அதாவது ஸ்பீஸ் ஸ்கூல். அதாவது அது எங்கே? பெங்களூர்லையா? இங்கே சென்னை. சென்னை தான். ஓகே. அம்மா வந்து அங்கே தான் பெங்களூர் பண்ணேன். ஸோ அங்கே எல்லோரும் பேரண்ட்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுறான். ஸோ அங்கே அப்பா வந்து ஒர்க் வேலைக்கு கிடச்சிச்சு, அதனால் இங்கே பண்ணேன். ஸ்கூல் வந்து பாலவித்யாவில் படித்தேன். ஸோ பாலவித்யாவில் இது வந்து ஜஸ்ட் நார்மல் லைக் வந்து ஸ்பீச் எப்படி இம்ப்ரூவ் பண்ணும், ஒரு லாங்குவேஜ் எப்படி பேசணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஹை சீன் ஸ்கூல் போனோம், பாலவித்யா வந்து அது வந்து சென்னை தான். அப் டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு எயிட் ஸ்டாண்டர்ட் படிச்சேன். அப்போ 9th, 10th, 11th, 12th வந்து குமாரராணி மீனா முத்தையா அது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். ஓகே. அங்கேருந்து படிச்சுட்டு அதேமாதிரி காலேஜ் எங்கே பண்ணீங்க, என்ன படிச்சிங்க அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ காலேஜ் வந்துட்டு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி படித்தேன், ராமபுரம் கேம்பஸ். ஓகே. அது வந்து கோர்ஸ் வந்து பிடெக் ஐடி படித்தேன். ஸோ 4 வருஷம் தான் படித்தேன். இப்போ 4 வருஷம் படித்தோன்னா ஸ்போர்ட்ஸ் கோர்ஸாக கிடச்சிட்டு ஸ்கூல் ஸ்காலர்ஷிப்பில் கிடச்சிட்டு. ஓகே. ஸோ அப்போ நான் டீம் எப்பரன்சம் பண்ணிட்டேன். அது வந்து கொஞ்சம் அவ்வளோ தோணமே தரல, ஏன்னா பிகாஸ் ஐடி இது கொஞ்சம் இன்ஜினியரிங் மாதிரி இருக்குது. ஓகே. அதனால இல்லை இன்ஜினியரிங் இப்போ மொரால சேம் தான், பிடெக் ஐடி நீங்கள் சொன்னது. அந்த கோர்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸில் எப்படி ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி? அது வந்து அவ்வளோ ஐடி கவையே பண்ணல, ஏன்னா வந்து ஃபுல்லாக சென்னை டோர்னமெண்ட் இல்லை பெங்களூர் டோர்னமெண்ட் அப்போ தான் ஆடின பெர்மிஷன் மாதிரி வாங்கணும், ஓடி வாங்கணும் அந்த மாதிரி.
ஸோ அப்போனா ஆஃப்டர் ஃபோர்த் இயர் முடிச்சுட்டு அப்போ தான் ஸ்டார்டட் பிளேயிங் மத் டோர்னமெண்ட் அவ்வளோ கொஞ்சம் ஹைட்டாக டோர்னமெண்ட் ஆடினேன். ஓகே, ரேங்கிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த பிடெக் படிக்கும்போது நீங்கள் லோக்கலாக தான் நிறைய டோர்னமெண்ட் ரொம்ப பெரிய லெவலில் போகலாம். ஓகே, பிடெக் முடிச்சு வேறு என்ன படிச்சிங்க? பிடெக் முடிச்சு நான் எம்பிஏ படித்தேன். எம்பிஏன்னா அதே எச்ஆர்எம் நினச்சி படித்தேன், வடபணி கேம்பேன், அதே ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப். அப்போ தான் நிறைய டோர்னமெண்ட் ட்ராவல் பண்ணேன். அது காலேஜ் அட்டெண்ட் பண்ண தேவையில்லை, எக்ஸாம் மட்டும் அட்டெண்ட் பண்ண போதும். அப்போ தான் டீம் எப்பன்டைம் பண்ணேன், கொஞ்சம் ஐதா டோர்னமெண்ட் நிறைய ஐதா டோர்னமெண்ட் ஆடிட்டுருக்கேன். லைக் பாம்பே, காக்கிநாடா அவ்வளோ டோர்னமெண்ட் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆச்சு, கொஞ்சம் டைட்டில் ஜெயிச்சிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் ஆடிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்கூல் பீரியடில் நீங்கள் ஒரு 3-4 ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய உங்களோட கிளாஸ்மேட்ஸ் டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தீங்க? ஏன்னா நீங்கள் வந்து ஒன் பை ஒன் கிராஜுவலாக கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வந்தீங்க, ப்ரொஃபஷனலாக விளையாட ஆரம்பிச்சிங்க. அப்போ உங்களோட அது டீச்சர்ஸோட சப்போர்ட், அதாவது ஹை ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு வந்து கிளச்சர் ஆடணும், அதாவது ஸ்கூல் டீம் எப்போ சிபிஎஸ்சி. ஸோ அங்கே தான் ஆடினோன்னா நல்லா ஆடிருக்கேன். எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், க்ளோஸ் டென்னிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் நல்ல பிளேயர். ஸோ எப்போ ஆட ஆரம்பிச்சிங்க ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னலாக? ஸ்கூல் டு ஸ்கூல், இன்டர் ஸ்கூல் அந்த மாதிரி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஆடும்போது, ஸோ அப்போ தான் தெரியும் எப்படி ஆடணும் டென்னிஸ். அது வந்து எத்தி எத்தி நடக்குது உங்கள் பக்கம் தெரியும். அங்கே தான் ஸ்கூல் டோர்னமெண்ட்டு, அங்கேருந்து நம்ம செகண்ட் படித்தேன். ஸோ ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. இப்போ ஸ்கூல்லேருந்து சப்போர்ட்டுக்கு ஆயிடுச்சு. ஸோ கும்மாவா நீ மீனா மொத்தம் ஆடும்போது எஜிஎப்பி ஆடணும், அது வந்து ஸ்கூல் ஃபெடரேஷன். ஸோ அது வந்து செகண்ட் பொசிஷன் லைக் அவங்க வந்து அந்த கும்மாவா நீ மீனா மொத்தம் ரொம்ப சப்போர்ட்டிவ், நல்ல ஹெல்ப்ஃபுல். இன்னும் ஆடாரு இது நல்ல ப்ராக்டிஸ் கொடுக்குறான், நல்ல பெர்மிஷன் கொடுக்குறான். ஸோ அதில் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, சப்போர்ட்டிவ் லைக் எல்லா டீச்சர்ஸு. ஸோ அதனால இந்த ஸ்கூல் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவ். வணக்கம், என் பேர் சேகர். நான் பிருத்திவியோட அப்பாங்கிற ஒரு பெருமையில் இங்கே உங்கள் முன்னாடி நின்று பேசிகிட்ருக்கேன். என்னோடய பையன் பிருத்வி வந்து இப்போ உலக அளவில் டென்னிஸ் போட்டியில் தங்கமும் இரட்டையர் பிரிவில் வெண்கல பதக்கமும் வென்றது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக நினைக்கிறோம். பிருத்வி வந்து எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு தான் சொல்லணும். அவனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்குங்கிறத இனிஷியலாக கண்டுபிடிச்சி அவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டாலும் இப்போ அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்கும் போது இருக்கிற ஒரு மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் தாண்டி தங்களால் சாதிக்க முடியும்னு எல்லோரும் நினைக்கணுங்கிறத உலகுக்கு இப்போ பிருத்வி மூலமாக எங்களால் அறிவிக்க முடியுங்கிறபோது ரொம்ப பெருமையான ஒரு பேரண்ட்ஸாக நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கு பின்னாலே எங்களோட உழைப்பு இருந்திருக்கு, அவனோட உழைப்பும் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனலாக டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் எப்போ விளையாட ஆரம்பிச்சிங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்போ நடந்தது அதை பற்றி சொல்லுங்கள். டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு மாறியிருக்கேன். அது வந்து சேலம் ஆடணும், ஏதோ ஒரு ஸ்கூல் கேம்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் 10 டைம் ஆடும்போது, ஸோ எப்படி ஆடணும், எப்படி யாரோ ஹெல்ப் பண்ணால். எந்த இயர் ஞாபகம் இருக்கா? எந்த இயர்னால் ஒரு 2007 or 2008 ஏதோ ஒரு சம்திங் அந்த தான். அது வந்து ஸ்கூல் படிக்கும் போது, அதாவது 10th, 11th, 7th, 8th, 9th அந்த மாதிரி தான் படிச்சுட்டேன். தட் வாஸ் யுவர் ஃபஸ்ட்டு? அதான் கேம்ஸ் ஆடிட்டுருக்கேன். அப்போ 14, 16, 18 ஆடும்போது அப்போ டோர்னமெண்ட் ஆடிட்டுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் தைத்தி ஜெயிச்சுருக்கேன். அப்போது தான் ஆடிட்டுருக்கேன். ஸோ அப்போது 18 வந்து காலேஜ் முன்னாடி, அது வந்து ஜூனியர்ஸ் ஆடினேன். ஓகே, அது வந்து நார்மல் டோர்னமெண்ட் ஆடி. இப்போது டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பாத், அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் லெவல் கேட்டகரிஸ் இருக்குது, அண்டர் 18, அண்டர் 16, அண்டர் 14. இதில் வந்து நீங்கள் எந்தெந்த லெவலில் விளையாடிருக்கீங்க அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஆனால் 10, 12, 14, 15, 18 ஆடிருக்கேன். ஓகே, அது 8-1-1 கேட்டகரி இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு மேட்ச் ஆடிருக்கேன் டோர்னமெண்ட்ஸ்க்கு. ஓகே, இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் விளையாடினாலும் நேஷ்னல் லெவலில் நீங்கள் நிறைய மேட்சஸ் விளையாடிருப்பீங்க, நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ் டைட்டில்ஸ்லாம் வின் பண்ணியிருப்பீங்க. அதில் மறக்க முடியாத டோர்னமெண்ட் மேட்சஸ் அதை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? இது வந்து 18 ஆடும்போது நேஷ்னல்ஸு, 10 நேஷ்னல் ஆடும்போது இது வந்து நல்ல நிறைய பிளேயர்ஸ் சொன்னால் அவுட் சைட் ஃப்ரம் இந்தியா, அந்த மாதிரி தமிழ்நாடு, கர்நாடகா, பாம்பே எல்லாமே வந்துட்டான். இது வந்து ராம்குமார் வந்து ரெப்ரசன்ட் பண்ணால், மோஹித் மைரூர் அதே மாதிரி அவங்க கூட ஆடினா அவங்களோட ஒரு ப்ரீ குவார்ட்டர்ஸ் அவங்க கூட ஆடினோம்னா அவங்களோட கஷ்டமாக இருக்குது. அதனால் அவங்களோட 10 டைம் ஆடினா பை அவன் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட ரெண்டு பேர். ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப எப்படி ஆடணும், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆடிருக்கேன்,
ஸோ அன்றைக்கி அந்த ரவுண்டில் பி குவார்டரில் இவர் மை பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செய்ய அவங்க கூட ஆடினா. ஸோ அதனால் நிறைய ப்ராக்டிஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணால் கொஞ்சம் ஆடிருக்கேன். இப்போ டென்னிஸில் வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமான கோர்ட் இருக்குது, கிளே இருக்குது, கிராஸ் இருக்குது, அப்புறம் வந்து டர்ஃப் இருக்குது. ஒரு ஒரு பிளேயரும் ஒரு ஒரு கோர்ட்டில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து எது ஃபேவரட் அண்ட் ஸ்ட்ராங் அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபேவரட் சாப்பி இது வந்து கிளே கோர்ட் தான். ஏன்னா நான் வந்து நிறைய மூமெண்ட் இருக்குது, நிறைய பவர் இருக்குது, நிறைய ஹெவி ஸ்பின் கொடுக்கலாம். அதனால நான் வந்து கிளே கோர்ட் தான் கொஞ்சம் ஃபேவரட் சாப்பிச்சு. ஹார்டுனா செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஹார்டுனா எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ ஹார்டுன்னா எனக்கு நிறைய ஃப்ளாட்டாக போவோம், அதனால் பால் வந்து ஹார்டாக இருக்கும், அதனால் ஃப்ளாட்டாக போயிடும். எனக்கு ஃபேவரட் அடிக்கிட்டு வந்து பேக் அண்ட் டவுன் தான். நான் பேக் ஹேண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் எனக்கு போத் ஹார்ட் அண்ட் கிளேனா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் கிளேனா கொஞ்சம் பிடிச்சிருக்கு. டென்னிஸில் வந்து பார்த்திங்கன்னா மென்ஸ் அண்ட் விமென்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் இருக்குது. ஒரு சில பிளேயர்ஸ் வந்து சிங்கிள்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு சில பிளேயர்ஸ் வந்து டபுள்ஸ் அண்ட் மிக்ஸ் டபுள்ஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து எது ஃபேவரேட்டு, நீங்கள் எந்த கேட்டகரியில் ரொம்ப ஸ்ட்ராங்? எனக்கு வந்து ஃபேவரட் தான் எப்பப்பா சிங்கிள்ஸ் தான் ஸ்ட்ராங்கு. ஏன்னா பிகாஸ் எனக்கு ஐ ஹாவ் அ ஓப்பன் கோர்ட். ஏன்னா எப்பி நிறைய மூமெண்ட் இருக்குது, எப்படி விளாடணும், அவங்க பிளேயர்ஸ் எப்படி ஆடும், எப்படி சர்வ் பண்ணுறான், எங்கே சர்வ் பண்ண போகிறோன்னா அங்கே தான் ஐ கேன் ரியாக்ட் த பால், வேர் ஐ கேன் ஹிட் த பால். இப்போ டபுள்ஸ் வந்து டபுள்ஸ் வந்தால் யூ ஹாவ் டு பி ரெடி ஃபார் வாலி, பி ரெடி ஃபார் ரைட் பால், எங்கே அடிக்கணும். இப்போ சர்வ் பண்ணோன்னா அந்த ஆப்பனர் வந்து மூவ் பண்ணுவான். இப்போ வாலினா எப்படி அட்டாக் பண்ண போகிறோம், எப்படி ட்ராப் ஷாப் போட போகிறோம். அது ஸோ அதனால என் ஃபேவரட் எப்பப்போ சிங்கிள்ஸ் தான். சிங்கிள்ஸ்னால் எப்பப்போ ஐ ஹாவ் அ ஓப்பன் கோர்ட் டு கோ ஃபார் சம் ஷாட்ஸ். ஓகே, டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிக்ஸ் டபுள்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு ஃபீமேல் பிளேயரோட விளையாடுவீங்க. நார்மல் டபுள்ஸ்னால் நீங்கள் இன்னொரு மென் பிளேயரோட விளையாடிட்டு இருக்கும்போது கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து நீட் டு ஹாவ் அ குட் பெட்டர் பார்ட்னர். அவங்க என்ன நல்ல கன்சிஸ்டன்ட்டு, நல்ல வாலி கன்சிஸ்டன்ட், நல்ல ஃபோரன் கன்சிஸ்டன்ட், நல்ல பேக் ஹேண்ட், நல்ல தேவைகள், நல்ல டீசன்ட் பிளேயர் இருக்கால. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லணும்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பான் இந்த மாதிரி ஜஸ்ட் டூ த பெஸ்ட் வே யூ வாண்ட் இட் த பால் அண்ட் மேக் ஷுர் தட் வென் டு ரியாக்ட் த பால், எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி ட்ராப் ஷாப் பண்ணணும், எப்போ லாப் பண்ணணும், எப்போ ராலி பண்ணணும், எப்படி பால் உள்ளே வரணும், எப்படி எப்போ வரணும், அந்த மாதிரிலாம் கம்யூனிகேஷன் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பான். ஸோ அதனால் ஐ ஹாவ் ஒன் ரீசென்ட்லி ஒன் த டைட்டில் இந்த டபுள்ஸ் 22 lakhs ஒரு வந்து மும்பையில் நடக்குது. அவங்க தான் பேர் வந்து மணி சுரேஷ்குமார். அவங்க தான் ஐ ஹேட் அ குட் பார்ட்னர் அகேன்ஸ்ட் ஹிம் வேர் ஐ பிளேடு நல்ல டாப் பிளேயர்ஸ் ஆடினார். அதாவது டாப் பிளேயர்ஸ்னால் வி பீட் தம் த டாப் சீட் அண்ட் வி பீட் தம் த செகண்ட் சீட். அங்கே வந்து வி லாஸ் ஃபைனல்ஸ்ட்டு இந்த 2x5 வந்து 9-11 தோற்றுட்டேன். அதாவது இவர் குட் ஃபைட் பேக்கு, அதனால் வி ஹேட் நிறைய சான்சஸ்ஸு, நல்ல குட் டபுள்ஸ் ஆடிட்டுருக்கேன். வணக்கம், என் பெயர் கோமதி சேகர். நான் பிருத்வி சேகரோட அம்மா. அவனுடைய அம்மான்னு சொல்கிறதுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு குழந்தைய பாடுபட்டு நான் இந்த லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு அது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய மிகப்பெரிய வரம். அவன் வந்து சின்ன வயசில் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கேமை வந்து ஒவ்வொரு லெவலில் அவன் அச்சீவ் பண்ணணும்ன்ட்டு நடுவில் வந்து அவனுக்கு ஒரு பெரிய விபத்து நடந்து ஒரு வருஷம் அவனால் டென்னிஸ் விளையாட முடியாமல் அதையும் மீறி இன்றைக்கி இந்த அளவில் உலக அளவில் அவன் பிரசித்தமாயிருக்கிறான்னா அது அவனோட விடா முயற்சி தான் காரணம். அவன் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாங்கிற ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி ஒரு பையனுக்கு நாங்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டான பெற்றோராக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மற்ற குழந்தைகளுக்கு அவன் வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்காங்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த விளையாட்டு மாத்திரம் இல்லை, அவன் எந்த காரியத்தை எடுத்தாலும் இந்த விளையாட்டு மூலமாக அதோடய ஃபோக்கஸ் வந்து அவனுக்கு வந்து அவ்வளவு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது நான் வந்து கண்ணால் பார்த்து அவன் வந்து இந்த அளவுக்கு இன்றைக்கி முன்னேறியிருக்கான். அவன் வந்து ஒவ்வொரு அடிகளும் பண்ணும்போது எவ்வளவு பாடுபட்டிருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அந்த பாடுபட்டுக்கு இன்றைக்கி வந்து அவன் ஒரு வைர நட்சத்திரமாக அவன் வந்து பிரகாசிக்கிறான். வணக்கம், என் பேர் சுரேஷ்குமார் சோனாச்சலம். இந்த சென்னை டென்னிஸ் சென்டரோட டைரக்டரு. பிருத்தி வந்து எங்கள் கூட ஒரு 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய், ரொம்ப வெல் பிஹேவ்ட் பாய். எந்த போனாலும் ஸ்கூல்லையும் சரி டென்னிஸ் கோர்ட்லேயும் சரி இஸ் பீன் அ அமேசிங் கிட். எங்களை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து இந்த ஓப்பன் டோர்னமெண்ட்ஸ்லேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால தான் இப்போ அவனுக்கு வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இந்த ITF ஒரு டாப்
500-600 வரணுன்றது அவனோட மெயின் எய்ம். ஹார்ட் ஒர்க் பண்ணால் எதையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத ரொம்ப கிளியராக ப்ரூவ் பண்ணுறாரு பிரித்வி சேகர். ஓகே பிரித்வி, நீங்கள் ரெகுலராக எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, ட்ரைனிங் எடுப்பீங்க? நாங்கள் ரெகுலர் ப்ராக்டிஸ் ட்ரைனிங் வந்து அண்ணன் வச்சு ஆடிருக்கேன். ஓகே ஓகே, கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கும் வந்து கோச்சஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். ஆமாம். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுற ஒவ்வொரு மேட்சாக இருக்கும், டைட்டிலாக இருக்கும், எல்லாத்துக்கும் பேக் போனாக இருப்பாங்க. ஸோ உங்களுடைய கோச்சஸை பற்றி சொல்லுங்கள். ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு கோச்சாக இருந்திருக்காங்க? இது வந்து சின்ன வயசு வந்து அங்கே அண்ணன் வச்சு ஆடிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த கோச் பேர் நேம் வந்து ஜெயக்குமார் சார். அவங்கள இங்கே ஆடிருக்கேன். அந்த பிளேயர்ஸ் வந்து ஓகே அவ்வளோ ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இல்லை, பட் அவங்கள வந்து அவ்வளோ டோர்னமெண்ட்டு ட்ராவல் பண்ண மாட்டேன். அப்போ அப்போ 50-50 ஆடினிருக்கேன். ஸோ அப்போ ஜெயக்குமார் சார் வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் சிஎல் ஆடு, அவன் பேர் மிஸ்டர் சுரேஷ்குமார், அங்கே தான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அந்த இங்கே அண்ணன் வச்சு வந்து யாருமே வரல. ஸோ அண்ணன் வந்து அந்த கோச் வந்து இங்கே சிப் பண்ணிட்டேன் அண்ணன் வச்சு. ஸோ என்னென்ன மிஸ்டர் சுரேஷ்குமார் வந்து பாலாஜி ராமசாமி வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவ் ஆகிடுச்சு, அதனால கொஞ்சம் குட். இப்போ யார் உங்களுக்கு கரண்ட் கோச்? இப்போ வந்து இதே கோச் தான் இருக்கேன், மிஸ்டர் சுரேஷ்குமாரும் பாலாஜி ராமசாமி. அப்போ ஃபிட்னஸ் கோச் வந்து தியாகு. ரைட் ஃப்ரம் யுவர் சைல்ட்ஹுட் உங்களோட ஃபாதர் மதரோட சப்போர்ட் எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். டில் டேட் ஃபாதர், எங்கள் அப்பா அம்மா வந்து எங்கள் அண்ணா வந்து யூஎஸில் இருக்கான். அவர் பேர் பேர் வந்து பிரவீன் சேகர். சரி. ஸோ இது வந்து இங்கே மூணு பேர் வந்து நல்ல சப்போர்ட்டிவே. அவங்க தான் பண்ணான். என் அண்ணா வந்து யூஎஸ்லாம் டென்னிஸ் ஆடுவான் முன்னாடி. அவங்க டோர்னமெண்ட் ஆடினா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டான். எங்கள் அப்பா அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப் சப்போர்ட்டிவ் எல்லாமே சொன்னான். ஓகே, என் தைரி ஜெயிச்சானா அவங்க ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி பிரித்து வந்து நிறைய டோர்னமெண்ட் ட்ராவல் பண்ணால் நிறைய தைத்து ஜெயிச்சுக்கலாம், நிறைய ஒர்க் அவுட் பண்ணால் நல்ல ட்ரெயின் பண்ணால். ஸோ அங்கே தான் சப்போர்ட்டிவ் எல்லாமே. ஐடிஎஃப் தான் அங்கே தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன் பை அப்பா அம்மா தான். ஓகே. அப்பா அம்மா வந்து எந்த ஏஜில் ஸ்பாட் பண்ணாங்க நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக நல்லா வருவீங்க, யூ கேன் கோ ப்ரொஃபஷ்னலி ஹார்டுன்றது அப்பா அம்மா எந்த வயசில் ஸ்பாட் பண்ணாங்க? இது வந்து ப்ரொஃபஷ்னலாக ஐடிஎஃப் ஆடும்போதுனா அந்த எப்போது காலேஜ் முடிச்சுட்டு அப்போ தான் எங்கள் ஸ்டார்ட் பண்ண சொன்னோம். அண்ட் ஃபஸ்ட்டு ஐடி டோர்னமெண்ட் ஈஜிப்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போனா எங்கள் அப்பா அம்மா சொன்னால் இட்ஸ் ஓகே, இங்கே போய் ஆடு, ஜெஸ்டி எப்படி ஆடணும், அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எப்படி மேக் பண்ணணும், ஏடிபி பாயிண்ட் எப்படி மேக் பண்ணணும். அங்கே போய் ஆடணும்னா ஃபஸ்ட்டு ஆடின மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் ஏடிபி பாயிண்ட் கிடச்சிச்சு. ஸோ அதான் கொஞ்சம் ஓகே. எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இன்ஸ்பிரேஷனல் ரோல் மாடல் இருக்கும் அந்த ஸ்போர்ட்ஸில். உங்களுக்கு யார் அந்த மாதிரி? எனக்கு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் மிச்சம் நோவா ஜோகோவிச். ஏன்னா நோவா ஜோகோவிச் வந்து அவன் நல்ல கூலாக இருக்கான், நல்ல ரொம்ப கோவம் வந்து ரொம்ப ஆட்டிடியூட் அப்படி வராது, ரொம்ப ஹேங்கி இருக்காது. ஒரு பாயிண்ட் தோத்தானா ஓகே பாயிண்ட் இட்ஸ் ஓகே, அதாவது நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணணும் அவன் தெரியும், எப்படி எதாவது அவாய்ட் பண்ணும் அந்த மாதிரி. இது ஃபஸ்ட் தோத்தனா இட்ஸ் பாயிண்ட், அவங்க அத்தத்தே இல்லை. இது வந்து செகண்ட் செட் வந்து யூ ஹாவ் அ வெரி லாங் கேம்ஸ் ஆடலாம். ஸோ அப்போ தான் செகண்ட் செட் தேர்ட் செட் ஆடனா ஃபைட் நல்லா ஃபைட் பண்ணுறான், நல்லா ரேலி பண்ணுறான், நல்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கான். அதாவது எய்ம்ல இருந்து கண்டிப்பாக ஐ கேன் டூ இட். அதனால ரோல் மாடல் நோ ஜோக். இந்தியன் பிளேயர்ஸில் யாருக்கும் யார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு மூவ் பண்ணும்போது பிரஜ்னேஷ் பிடிக்கும், ராம்குமார் பிடிக்கும். அவங்க தான் கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிவ், நல்லா தே ஆர் ஏபிள் டு மேக் மீ டூ. இல்லை அவங்களாம் நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், அவங்க என்ன ரெண்டு பேரும் கூட விளையாடிருக்கேன். ஸோ அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி உங்களோட? லைக் இப்போ நான் அவங்க கூட ஆடினா ஹிட்டின் ஒரு 3 hours ஆடினா அவங்க கூட ஆடினேன்னா அப்போ தான் நான் பேட்டிங் முடிச்சுட்டு அவங்க சொல்லிக் கொடுப்பேன், என்ன ஒர்க் அவுட் பண்ணோன்னா என்ன பண்ணணும் அவங்க சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் இதை ரெண்டு பிளேயர் பண்ண தமிழ்நாடு, அதனால எனக்கு கூட ரெண்டு பேரும் வேலை. இப்போ பிரித்வி பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பிளேயர்ஸ் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஏன்னா நீங்களும் வந்து இப்போ ரீசெண்டாக வின் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ வாட் இஸ் யூர் ஒப்பீனியன் ஆன் தட்? எனக்கு ஒப்பீனியன் வந்து ஐ டிட் வாண்ட் டு ஃபாலோ தெம் எப்படி ஹவு டு எப்படி அடிக்குது, எப்படி அக்ரெசிவ் அடிக்கணும், எப்படி விளையாடணும், அந்த பிளேயர் எப்படி ஓப்பன் ஆடணும், அதனால ஐ ஆம் யூசிங் டு ஃபாலோ தெம் அண்ட் சி ஹவு தி ஏபி டு ஹிட். அதனால யூடியூப் ஒரு அங்கே தப்போ மேட்ச் வந்து சென்னை நடக்குதுன்னா ஐ யூஸ் டு கோ வாட்ச் எப்படி விளாட்னா அப்புறம் அவன் தெரியும். லைக் இதப்போ ஐ வாண்ட் காப்பி அண்ட் டூட், ஐ கேன் சி ஹவு தி ஆர் பிளேயிங் அந்த மாதிரினா ஐ கேன் சஜஸ்ட் தெம் அண்ட் சி வாட் ஹவு தி வாண்ட் டு இம்ப்ரூவ் த லெவல் அண்ட் சி ஹவு ஐ கேன் டூ மை பெஸ்ட் டு கோ த நெக்ஸ்ட் லெவல். இப்போ இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2013 டெஃப் ஒலிம்பிக்ஸ், 17 டெஃப் ஒலிம்பிக்ஸ், 15 வேர்ல்டு டெஃப் டென்னிஸ் சாம்பியன்ஷிப், 19 இப்போ நீங்கள் வின் பண்ணிங்க. ஸோ இதில் எல்லா இன்டர்நேஷனலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. இதை தவிர வேர்ல்டு ரயில்வேஸ் டோர்னமெண்ட்லேயும் நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க, அந்த டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்க. இது வந்து 17 ஜாயின் பண்ணும்போது 10 தான் ரயில்வே எப்பன்டைம் பண்ண போகிறோம். 18 வந்து ஃபெப்ரவரி வந்து பில்லாய் நடக்குது, அதாவது ஆல் இண்டியா ரயில்வே சாம்பியன்ஷிப் அது நடக்கணும். அது வந்து ரயில்வேஸ் தான் அங்கே எப்பன்டைம் பண்ணிக்க, அதாவது எதுப்பிள்ளை அகைன் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அங்கே கூட ஆடினா.
அங்கே வந்து செகண்ட் பொசிஷன் தான். ஸோ செகண்ட் பொசிஷன்னா ஓகே பாயிண்ட். இது வந்து பத்தம் ரயில்வேஸ்ட்டு எனக்கு ஜெயிச்சிருக்கேன் சீல மெடல். அப்போ 2019 வேர்ல்டு ரயில்வேஸ்ட்டு மே மந்த் நடக்குது. இது வந்து பல்கேரியா நடக்குது. அது வந்து அவ்வளோ டீம்ஸ் வந்து பரவாயில்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ஆனால் ஒரே ஒரு பிளேயர் இப்போ சோடாக்கி அவனுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கான், நல்லா கச்சமாக ஆடிட்டுருக்கேன். ஸோ அப்போ தான் ரயில்வேஸ் வந்து கோல்டு மெடல் ஜெயிச்சேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் கோல்டு மெடல் ஜெயிச்சேன். அதுக்கப்போ ஐசிஎஃப்ல ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். அதுக்கப்போ டெல்லி வந்து ரயில்வேஸும் கொஞ்சம் ப்ரௌடாக இருக்கான். ஸோ அது ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் பீங் எ டென்னிஸ் பிளேயர், நீங்கள் வேறு ஒரு ஆர்கனைசேஷன்லேயே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? இது வந்து நாங்கள் வந்து ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ணுறேன். அது வந்து இன்டெகல் கோச் ஃபேக்ட்ரி. அந்த ரெண்டு ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸரும் ரெண்டு ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் வந்து நேம் இஸ் செபாஸ்டியன் ஜேவியர், அப்போ வந்து ஆண்ட்ரூ ஜாக்கப். அவங்க நல்லா சப்போர்ட்டிவ் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட கரண்ட் ரேங்கிங் என்ன இருக்குது? ரேங்கிங் ஐட்டம் வந்து செங்கி 22 லைக், அப்போ டபுள் 50 லைக். அண்ட் வேர்ல்டு டெப் ரேங்கிங்கில் சிங்கிள் 26 லைக்கேன். அண்ட் டபுள் 27 லைக்கேன். மிட் டபுள்ஸில் 5 லைக்கேன். ஓகே பிரித்வி, இப்போ இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டுருக்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எஸ்பெஷலி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு என்ன ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பார்ட்டிசிபேஷன் வந்து நல்ல ஸ்போர்ட்ஸு. இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லாருக்கும். ஜூனியர்ஸு கொஞ்சம் நல்ல தோணமே ட்ராவல் பண்ணோம். இது வந்து அவங்களோட அப்பா அம்மா வந்து நல்ல சப்போர்ட்டிவ், நல்ல பத்தனை வந்து கொஞ்சம் ஜெயிக்கணும், எல்லாம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து டெஃபினெட்லி வந்து அப்பா அம்மா வந்து நல்ல அகாடமி கூட்டி போனோன்னா கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவான். கண்டிப்பாக அது பார்ட்டிசிபேஷன் பி அ குட் ஹெல்ப் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே பிரித்வி, இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் ஃபியூச்சர் டோர்னமெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டேரி நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பிளேயர் பிரித்வி சேகர் நம்ம சந்தித்தோம். கண்டினியூஸாக ஒரு 7-8 வருஷமாக இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி இப்போது பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பிரித்வி சேகர். ரொம்ப பெருமையாக இருக்குது அவரை சந்தித்ததில். ஏன்னா அவர் சிங்கிள்ஸில் கோல்டு வின் பண்ணியிருக்காரு, ரெண்டாவது டபுள்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் வின் பண்ணியிருக்காரு. இன்னும் அவர் நிறைய டோர்னமெண்ட்ஸில் விளையாடி நிறைய மெடல்ஸை வின் பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவை பெருமை சேர்க்கணும்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நிகழ்ச்சியில் வேறு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். கூறி விடைபெறுவது தினேஷ். வணக்கம்.